Hi friends, welcome back to Shoba and Craft. Ipa namma vandu fishwire la mini mat panna porom. So eppadi pandrathu paakalam. Romba simple and easy. Na vandu double color vandu mini mat eduthirukken. Idharku vandu measurement la kadaiyadhu. Na vandu oru measurement eduthu pandren. Neenga endha alavu venanaala eduthukalam. Ipa na pandrathukku indha chinna oru measurement. So pathinga na oru scale eduthittu 10 cm எடுத்துக்கறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க 1 அடி 2 அடி எவ்வளவு அகலம் எவ்வளவு நீளம் வேணுமோ அது உங்களோட சாய்ஸ் அது நான் வந்து மினி மேட்ன்றதனால ஒரு 10 cm ல பண்ணி காமிக்கிறேன் அதுபோல கலர் உங்க சாய்ஸ் நான் வந்து ப்ளூ அண்ட் yellow எடுத்துக்கறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த அரேஞ்ச் பண்றதுக்கு நீங்க எதாவது வந்து பிடிச்சிக்கிற மாதிரி சைடுல எதாவது ஒன்னு வெச்சி இந்த மாதிரி நம்ம வயர் வைக்கும்போது நல்லா பிடிச்சிக்கணும் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எத்தனை வயர் வேணும்ன்றது நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்து கொஞ்சம் வயர் ப்ளூ கலர் வயர் வந்து கட் பண்ணிட்டேன் இப்படி ஒவ்வொன்னா அரேஞ்ச் பண்ணிட்டே வர போறேன் சோ நீங்க வரிசை இதே போல அரேஞ்ச் பண்ணிக்கங்க நீங்க இது வந்து எத்தனை வயர் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதே போல அகலமும் உயரமும் வந்து நீங்க எத்தனை வேணுமோ அதுக்கேத்த போல கட் பண்ணிக்கங்க சோ நான் வந்து அகலம் வந்து கம்மியா தான் பண்றேன் நீளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் சோ மினி மேட்ன்றதால கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இப்போ yellow wire எடுத்துக்கணும் சோ இது வந்து நம்ம இந்த வரிசையா வெச்சதுக்கு நடுவுல இன்செர்ட் பண்ணனும் அதுக்கு வந்து இது போல வெச்சி அளந்துட்டு கட் பண்ணிக்கங்க அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் எக்ஸ்ட்ரா வயர் விட்டு கட் பண்ணனும் சோ ஏன்னா நம்ம வந்து உள்ள வந்து சொருகி விடணும் ஃபர்ஸ்ட் ஒரு வயர்ல இத சொருகிட்டு அதுக்கு அப்புறம் ஒன்னு மேலே ஒன்னு கீழேனு ஒன்னு விட்டு நம்ம ஒயர் சொருகிட்டே இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் சோ இது பண்ணும்போது நமக்கு அந்த ஒயர் வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அந்த கிரிப்பா பிடிக்கிறதுக்கு நான் ஒரு அட்டை வச்சிருந்து அதில் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க யாராவது விருந்தா பிடிச்சிக்க சொல்லலாம் இல்லை இது போல ஏதாவது டைட்டா இருக்க அது மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அது நகர்ந்து போகாம இருக்கும் அதாவது ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் அடியில் இந்த மாதிரி விட்டுக்கணும் சோ நெக்ஸ்ட் ஒயர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க அடியில் விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒயர் வந்து மேலே வரா மாதிரி பார்த்துக்கணும் அதாவது ப்ளூ ஒயர் வந்து மேலே வரணும் அதுக்கு அடுத்த ஒயர் வந்து கீழே வரணும் இப்படி உல்ட்டாவாக மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து செய்ய வரும் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து yellow ஒயர் வந்து வச்சுட்டே வந்துடலாம் அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே இப்படி மாறி மாறி வச்சுட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்துடும்போது உங்களை பார்க்க அழகாக ஒரு ஸ்கொயர் மாதிரி உள்ள ஷேப் தெரியும் ஸோ நீங்கள் எந்த கலர் வேணால் பண்ணுங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் கலர் விட டபுள் கலர் பண்ணும்போது அந்த டிசைன் நல்லா தெரியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மினி மேட் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய சைஸ் மேட்டு ஒரு ஆள் உட்கார அளவுக்கு மேட்டு அப்படிலாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து மினி சைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிசைன் தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வரத்துக்கு நம்ம வந்து அந்த yellow ஒயர் வந்து மேலே கீழே மாற்றி மாற்றி விடணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம இது ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நல்லா நகம் வச்சு நீங்கள் நல்லா நகத்தி நகத்தி டைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒயர் வந்து ஆப்போசிட் சொருகிட்டே வரலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய மினி பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்ட் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பபாய்